Hello friends, welcome to Asmita's Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா chicken வறுவல் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கல. அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிரேவி ரெடி பண்ணிருக்கு. chicken ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க. சோ அது கூட வந்து பாத்தீங்க அப்படினா கிரேவி ரெடி பண்ணிருக்கு. வெங்காயம் ஒரு அரை கிலோக்கு நான் ஒரு கால் கிலோ வெங்காயமும் மிளகாய் வந்து ஒரு 20 போல சின்ன சின்னதா இருக்கு அப்படிங்கள 20 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் எப்போ கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க, இதில் ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. ஸோ கருகப்பில் தலை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பட்டை கிராம்பு சோம்பு, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள். எதுக்காக வந்து தூள் எடுத்துக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி வந்து கரகரகரன்னு ஆகாமல் சாஃப்டாக நைஸாக வர்றதுக்காக வந்து எடுத்துக்கிறோம். தாளிக்கிற போடுறதுக்காக தேங்காய் பூ, ஒரு அரை தக்காளி, கொத்தமல்லி தலை, கருகாப்பில் தலை, ஸோ இதெல்லாம் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கிரேவி ரெடி வைக்கலாம். அது கூட தேங்காய் பூ கொஞ்சம் வேணும். ஓகேங்களா, இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு கேஸை ஆன் பண்ணி ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஓகேங்களா, எப்பவும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சக்கலாட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாயை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கலர் சேஞ்சஸ் வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் போட்டுட்டு அது கூடயே பூண்டும் இஞ்சியும் போட்டுடலாம். நல்லா வணங்கட்டு. இப்போ நல்லா வெங்காயம் வந்து வணங்கிடுச்சு. இது கூட வந்து இப்போ பட்டை கிராம்பு சோம்பு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கி கலக்கிவிட்டோம். கொஞ்சம் கருகாப்பிள்ளையும் கருகாப்பிள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா பட்டை கிராம்பு எல்லாம் மறுபடியும் வணங்கட்டும். இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் அப்போ வணக்கிறப்ப கொஞ்சம் சிக்கனோட கொஞ்சம் நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க, அதோட கொஞ்சமும் வணங்கிக்கலாம். இதெல்லாம் வணங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்க, ஆஃப் பண்ணி ஆற விட்டு இது கூட கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு ஆட்டிக்கலாம். ஸோ பாருங்க, நல்லா ஆறிட்டு இருக்கு. இது கூட வந்து நீங்க ஒரு கைப்பிடி தேங்காய் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப தேங்காய் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டீங்கன்னா குழம்பும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வீட் ஆயிரும். அதனால வந்து கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப வந்து இது மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, மிளகு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுல கொஞ்சம் நான் வறுவலுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்புல அப்படியே ஊத்திடுவேன். ஸோ அந்த வறுவல் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ, இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஓகேங்களா, கேஸ் ஆன் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகு போட்ட பொரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் ஸோ ரெண்டு பூண்டு வச்சிருக்கையும் போட்டுடலாம். ஸோ ரெண்டு மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். தக்காளி வச்சிருக்கோம்லேருந்து அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் வச்சிருக்கோம்லேருந்து அதையும் நம்மளுக்கு வேகத்தையும் போட்டுக்கலாம்.
வறுவல் நல்லா பச்சை வாசனை வர சின்ன வரைக்கும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் பீஸ் குழம்புல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். அப்போ வந்து ஆல்ரெடி பாயில் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து நறுக்கிக்கலாம். இப்போ வந்து உலக வெங்காயம் வந்துருச்சு, இப்போ வந்து மசாலா எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ மசாலா பருமை எடுத்து வச்சிருக்கிற இல்லை, குழம்பு இருக்கும்போது கொஞ்சம் வறுவலுக்கு மசாலா எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். ஸோ வறுவல் பாருங்கள், தண்ணி ஊற்றி நம்ம கிரேவியை ஊற்றி நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும், ஓகேங்களா, இந்த மிளகோட பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இதுக்குள்ளே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ மிளகுத்தூள் சேர்த்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு. நல்லா வந்து உங்களுக்கு மிளகுத்தூள் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெறும் வடசட்டியில் வெறும் கடாயில் மிளகை போட்டு வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தத்தை நம்ம மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இப்போ உப்பு மட்டும் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ மிளகுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்புறம் பத்தலைனா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு நல்லா பச்சை வாசம் போகணும், அந்த எண்ணெய் வெளியே வரணும், அது வரைக்கும் நம்ம விடணும். மூடி வச்சிடறேன் நான். ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கு, அடி பிடிக்காமல் இப்படி கொஞ்சம் 5 மினிட்ஸ் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. சிம்மில் வச்சுருங்க. இந்த டைமில் உங்களுக்கு குழம்புல இருந்து சிக்கன் எடுத்து போடுறக்கு அந்த டைமிங் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அடி பிடிக்காமல் இப்படி நம்ம கிளறி விட்டுக்கலாம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் ஆயிருந்து சிக்கன் எடுத்து போட்டுலாம் நான் பார்க்குறேன். ஸோ குழம்புல வந்து உங்களுக்கு வேணுங்கிற நல்ல பீசஸை, வறுவலுக்கு வேணுங்கிற பீசஸை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வறுவல் பீஸை வந்து இந்த கிரேவியில் போட்டுடலாம். ஸோ போட்டு நல்லா மறுபடியும் சுண்ட வைக்கலாம். ஸோ பாருங்கள் வறுவல் நல்லா ரெடி ஆகிட்டு, ஸோ எண்ணெய் வெளியே வர மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னு நீங்கள் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் போட்டு ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தேங்காய் பூ போட்டு இறங்குறேன். அளவாக தேங்காய் பூ போட்ட போது ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.